மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோர் ஆசியோடு இன்று கழகத்தின் 1.5 கோடி தொண்டர்களால் கழக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி என் தொகுதிக்கு உட்பட்ட அமைச்சர் கூறிய பகுதிகளில் ஐடி நிறுவனங்கள் அதே போல் சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறார்களால் வெளியூரிலிருந்து வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வேலை பார்க்கும் இந்த தொழிலாளர்கள் அந்த அதிக வாடகை கொடுத்து தனியார் விடுதி மற்றும் இப்போ வீடுகளில் தங்கி வருகின்றனர், உயரமும் சிரமப்படுகின்றனர். அதனால் இதை பரிசீலித்து ஒரு தங்கும் விடுதியை ஏற்படுத்தி கொடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் சுற்றுலா தலங்களில் விடுமுறை இல்லங்கள் கட்ட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை இல்லங்களில் தொழிலாளர் நல நிதி செலுத்தும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர் தங்கி பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழிலாளர் நல நிதி சட்டம் 1972 பிரிவு 17(2)(f) இன் படி தொழிலாளர் தங்கும் விடுதி டார்மெட்ரி கட்ட வழிவகை செய்யப்படவில்லை என்பதால் கவுண்டம்பாளையம் தொகுதி, பெரியநாயக்கன்பாளையம், பிளாங்குறிச்சி, சேரமநகர், சரவணம்பட்டி ஆகிய இடங்களில் தொழிலாளர்கள் தங்கும் விடுதிகள் கட்டி கொடுக்க சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.